रामानुज दयापात्रं ज्ञान वैराग्य भूषणं श्रीमद् वेंकटनाथार्यं वंदे वेदांत देशिकं लक्ष्मीनाथ समारंभां नाथयामुन मध्यमां अस्मदाचार्य पर्यंतां वंदे गुरुपरंपरां यो नित्यमच्युत पदाम्बुज युग्मरुक्म व्यामोहतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य देहसिन्धो रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये माता पिता युवतयस्तनया विभूतिः सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य नः कुलपतेर्वकुलाभिरामं श्रीमत्तदङ्घ्रियुगणं प्रणमामि मूर्ध्ना भूतं सरश्च महदाह्वय भट्टनाथ श्रीभक्तिधार कुलशेखर योगिवाहान् भक्ताङ्घ्रिरेणुपरकार यतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम् भक्तामृतं विश्वजनानुमोदनं सर्वार्थदं श्रीषटकोपवाङ्मयम् सहस्रशाखोपनिषत्समागमं नमाम्यहं द्राविडवेदसागरम् திருவழிதினாடென்றும் தென்குருகூரென்றும் மறுவினிய வன்பொருணலென்றும் அருமறைகள் அந்தாதி செய்தான் அடியினையே எப்பொழுதும் சிந்தியாய் நெஞ்சே தெளிந்து மனத்தாலும் வாயாலும் வன்குருகூர் வேணும் இனத்தாரை அல்லாதிரெஞ்சேன் தனத்தாலும் ஏதும் குறைவிலேன் எந்த சடகோபன் பாதங்கள் யாமுடைய பற்று ஏந்த பெரும் கீர்த்தி ராமானுஜ முனிதன் வாய்ந்த மலர்பாதம் வணங்குகின்றேன் ஆய்ந்த பெரும் சீரார் சடகோபன் செந்தமிழ் வேதம் தரிக்கும் பேராத உள்ளம் பெற வாண்திகழும் சோலை மதிலரங்கர் வன்புகள் மேலான்ற தமிழ்மறைகள் ஆயிரமும் ஈன்ற முதல் தாய் சடகோபன் மொயம்பால் வளர்த்த இதத்தாய் ராமானுசன் மிக்க விரை நிலையும் மெய்யாம் உயிர்நிலையும் தக்க நெறியும் தடையாகி தொக்கியலும் ஊழ்வினையும் வாழ்வினையும் மோதும் குறுகையர்கோன் யாழ் இசை வேதத்தியல் ஸ்ரீமன்னாத முனீந்திரவம் செய்திராடத்தீந்து தற்பேரித ஸ்ரீமத் ஸ்ரீ குருகேச கிளுப்த சடஜித் வேதாந்த பாஷ்யம் சுபம் ஸ்ரீரங்கேச கிருதாஜயா சுதி சீர சூரியுக்த சாரக்ரமாத் வியாகுர்வன் நிகமாந்த லக்ஷணமுனிர் தத்தாம்பதிம் நிர்மலாம் श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किकेसरि वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि पितामहस्यापि पितामहस्य श्रुतं वरेण्यं षटगोपसूक्तेः सहस्रषट्सङ्ख्यकभाष्यकारं षठारिनामानमहं प्रपद्ये तिरुवायमिळि 9:55 तिरुवायमिळि இன்னுயிர் சேவலும் நீரும் கூவிக்கொண்டு இங்கெத்தனை இன்னுயிர் சேவலும் என்கிற திருவாய்மொழி. இங்க இந்த திருவாய்மொழியிலே நாயிகாபாவத்திலே எம்பெருமானை பிரிந்த துக்கத்திலே ஆழ்வார் பாடுகிற பாட்டுக்கள். ஆனால் இது எப்படி வந்ததுன்னு ஒரு சந்தேகம் வரும். ஏன்னு கேட்டா முன்னுக்கும் பின்னுக்கும் சங்கதி அப்படின்னு ஒண்ணு இருக்கணும். போன திருவாய்மொழியிலே 9:54 திருவாய்மொழியிலே நாம் பார்த்தோமானால் ஆழ்வார் மிகவும் சந்தோஷமாக இருக்கிறார் அப்படின்னு பார்த்தோம். நாம குறிப்பாக நேற்று கடைசி 6 பாசுரங்கள் பார்த்தோம். அதுல ஆழ்வாருக்கு எம்பெருமானார் மானசமான ஒரு சம்ஸ்லேஷத்தை கொடுத்திருக்கார். மனசுல எம்பெருமான் நேர வந்து ஒரு இச்சா மாத்திரத்திலேயே என் நெஞ்சுக்குள்ளே வந்து புகுந்தான் அப்படின்னு சொல்லும்படியாக ஆழ்வார் நினைச்ச உடனேயே ஆசைப்பட்ட உடனேயே ஆழ்வாருடைய மனசுக்குள்ளே எம்பெருமான் வந்திருந்தான். கருத்தே உன்னை காண கருதி என் நெஞ்ச திருத்தாக விருத்தினேன் அப்படின்னு ஆழ்வார் சொல்றார். என்னுடைய கருத்தே நீதானேப்பா, என்னுடைய மனோபலமே நீதானே, எனக்கு மனசுக்கு ஒரே உயிராக இருக்கிறவன், என் மனசுக்குன்னு உயிர் இருந்தா அந்த உயிராக இருக்கிறவன் நீதானே அப்படின்னார். அது மட்டுமல்ல, மனசுக்குள்ளே எம்பெருமான் தன்னுடைய அழகையும் தன்னுடைய திவ்ய சேஷ்டிதங்களையும் கொண்டு ஸ்திரமாக வந்திருந்தான். அது மட்டுமல்ல, என் மனசிலே மற்ற சமயங்கள் எல்லாம் மற்ற மதங்கள் எல்லாம் என் மனசுக்குள்ளே வந்து புகாதபடியாக தான் சகலருக்கும் காரணமாக இருக்கக்கூடியவன் முதலான கல்யாண குணங்களை காட்டிக்கொண்டு என் மனசுக்குள்ளே வந்திருந்தான். அது மட்டுமல்ல,
மனசுக்குள்ளே ஆச்சரியமாக எம்பெருமான் சேவை சாதிப்பது மட்டுமல்லாமல் தொண்டர்க்கு அமுதுன்ன சொன் மாலைகள் சொன்னேன் அப்படின்னு திருவாய்மையை சொல்லிக்கொண்டு மனசிலே எம்பெருமான் நிறைந்திருக்க வாயிலே திருவாய்மையை சொல்லிக் கொண்டிருக்கும்படியான பாக்கியத்தை கொடுத்தான். அது மட்டுமல்ல கண்ணாலே அவளை நேராக பார்க்கும்படியான், அதாவது மனசால அனுபவிப்பதே கருவாகிய கண்ணனை கண்டுகொண்டேனே அப்படின்னு அப்படி கண்ணால நேர பார்க்கும்படியாக தரிசன சமான ஆகாரமான ஒரு அனுபவத்தை எனக்கு கொடுத்தான். அது மட்டுமல்ல இப்படியே என்னை சீவைகுண்ட லோகத்திலே போய் எம்பெருமான் சேர்த்து விடுவான், அப்படிப்பட்ட நெடியான் அடியான் இவன் என்று எனக்கு ஆறருள் செய்யும் நெடியான் அப்படின்னு எனக்கு ஆறருள் செய்யக்கூடியவன் அப்படி எல்லாம் ஆழ்வார் வந்து அனுபவித்தார். ஆழ்வார்க்கு அந்த அனுபவத்தை கொடுத்தவன் ஸ்வஸ்வாமி ஸ்வஸ்வாமி துவாதிபந்தாது ஜெகதவதி ஹரிஷ்ச, நான் உனக்கு எஜமானன் நீர் எனக்கு தாசன் எம்பெருமான் காட்டி கொடுக்கிறானா, அதனால எஜமானனுக்கும் தாசனுக்கும் இருக்கக்கூடிய வால்லபியங்கள்லாம் அதெல்லாம் தாராளமாக இந்த இடத்துல இருக்கு. நம்ம வேற யார்ட்டையோ போய் எதையோ போய் கேட்கல, நம்முடைய எஜமானன் நம்முடைய சுவாமி எம்பெருமான் அவன்கிட்ட போய் நம்ம அவனுடைய சாட்சா்காரம் வேணும் அப்படின்னு கேட்கிறோம், அவனும் ரொம்ப சந்தோஷமாக கொடுத்துட்டு இருக்கான் அப்படின்னு ஆழ்வார் நிறைந்த மனசோடு கூட இருந்த அனுபவத்தை நாம் வந்து போன திருவாய் மொழியிலே நாம் பார்த்தோம். மையார் கருங்கண்ணி என்கிற திருவாய் மொழியிலே அப்படி இருக்குச்ச. திடீர்னு விரக வியசனத்திலே ஆழ்வார் வந்து நாயிகா பாவத்திலே எம்பெருமானை பிரிந்து இருக்கக்கூடிய நாயகனுடைய பாவத்திலே இப்பொழுது ஐந்தாம் திருவாய் மொழியிலே அருளி செய்கிறாரு. இதை எப்படி பொருத்தமாகும் இது அப்படின்னு கேட்டா, ஆழ்வார் மனசிலே எம்பெருமானை அனுபவித்து கொண்டு நிறைந்து இருக்கும் பொழுது அதே மனசோடு கூட அப்படியே பாஹ்ய சம்சலேஷமும் தனக்கு கிடைக்கும். அதாவது நம்ம முதல்ல இருந்தே பார்த்துட்டு இருக்கோம் ஆந்தர சம்சலேஷம் பாஹ்ய சம்சலேஷம். ஆந்தர சம்சலேஷம்னா மனதளவிலே எம்பெருமானோடு சேர்ந்திருத்தல். பாஹ்ய சம்சலேஷம் அப்படின்னா மனதளவிலே மாத்திரம் இல்லாமல் மொத்தமாக எம்பெருமானுடன் சேர்ந்திருத்தல். அது எங்க வரும்னா சீவைகுண்ட லோகத்துலதான் வரும். இங்க நமக்கு சம்சார லோகத்துல பிராகிருத விஷயங்கள் நம்ம கண்ணு முயற்சி பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், பிராகிருத விஷயங்கள் தான். ஆழ்வார் தியானத்துல இருக்கார், ஆழ்வார் கண்ணை மூடிண்டு அப்படி எம்பெருமானை அனுபவித்தார்னா மனசுல அப்படியே எம்பெருமான் நிறைஞ்சி இருக்கார். அப்போ ரொம்ப நெருக்கமாக எம்பெருமானுடன் சேர்ந்து நன்னா அனுபவிப்பார். ஆனால் அந்த அனுபவம் முடிஞ்ச நிலையில பார்த்தோம்னா ஆழ்வார் இங்க சம்சாரத்துலானே இருக்கார், பிரகிருதி மண்டலத்துலானே இருக்கார். அப்ப இங்க வந்தா பாஹ்ய சம்சலேஷங்கிறது இல்லை, ஏன்னா வெளியில பார்த்தோம்னா எம்பெருமானோட சம்சலேஷங்கிறது இல்லை. சீவிகண்ட லோகத்துல ஆனா அது கிடைக்கும், மனசளவிலையும் எம்பெருமான் நிறைந்திருப்பார். அப்புறம் சுத்தி பார்த்தாலுமே எம்பெருமான் தான் இருப்பார், வைகுண்ட லோகமே அவனுடைய லோகம், அவனுடைய அனுபவம் தவிர வேற கிடையாது அப்படிங்கிற நிலை வரும். இங்கே நம்முடைய நிலைமையை பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம கோயிலுக்கு போனோம்னா கோயில மனசளவுல எம்பெருமான் நிறைஞ்சிருக்கார், கோயில் விட்டு வெளில வந்துட்டோம்னா ஆத்துக்கு வந்தோம்னா பாக்கிய விஷயம் மொத்தமும் இருக்கும். அப்ப எம்பெருமானை விட்டு பிரிஞ்ச நிலைன்னு வரும். இதை வச்சுட்டு நம்ம ஆழ்வார் நிலை ஓரளவு நம்ம புரிஞ்சுக்கலாம். அப்படி இருக்கும்போது ஆழ்வார் மனசளவுலே எம்பெருமான் நிறைந்து இருக்குச்ச, உடனே பாஹ்ய சம்சேஷம் மொத்தமுமே எம்பெருமானவே நாம அனுபவிக்க வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டாராம். ஆனால் இந்த பிரகிருதி மண்டலத்துல இருக்கிறபடினாலே அது நடக்கல. அப்போ அந்த துக்கம் அப்படிங்கிறது அவருக்கு வந்துருத்தோம். எம்பெருமானை பிரிந்து இருக்கிறோமே நாம், இப்படி சம்சாரத்துல இருக்கோமே அப்படிங்கிற மாதிரியாக அந்த துக்கத்தை பேசுகிறார். பேசும்போது அந்யாபதேசத்திலே பேசுகிறார். அந்யாபதேசம்னா வேற ஒரு வியாஜத்துல இந்த துக்கத்தை சொல்ற, அதாவது ஒரு நாயகியானவள் எம்பெருமானோடு கலந்து பிரிந்தால் ஒரு பிராட்டி அப்படின்னு எல்லாம் அடிக்கடி சாதிக்கிற வழக்கம். எம்பெருமானோடு சேர்ந்து பிறகு அவனை விட்டு பிரிந்து இருக்கக்கூடிய ஒரு பிராட்டி, அந்த பிராட்டியை போலே அவசன்னாராய், அந்த பிராட்டியை போலே துக்கப்பட்டு பேசுகிறார். இப்ப பிள்ளாருடைய சீசுக்தி, இப்படி எம்பெருமானை பிரத்யக்ஷித்தா போலே திருவுள்ளத்திலே விசதமாக அனுசந்தித்து நேர பார்க்கிற மாதிரி மனசால் அப்படி எம்பெருமானை அனுபவித்தார். பாஹ்ய சம்சலேஷத்திலே பிரவிருத்தராய் அது கைவாராமையாலே எம்பெருமானோடு கலந்து பிரிந்தால் ஒரு பிராட்டியை போலே அவசன்னராய் அவளுடைய பாசுரத்தாலே தம்முடைய வியசனத்தை பேசுகிறார். அந்த பிராட்டியினுடைய பாசுரத்தாலே தம்முடைய கஷ்டத்தை இப்பொழுது ஆழ்வார் பேசுகிறார். எம்பெருமானை பிரிந்த துக்கத்திலே ஆழ்வார் நாயிகா பாவத்திலே இருந்து பாடுகிற பாட்டு, இன்னுயர் சேவலும் நீரும் கூவிக்கொண்டு அப்படின்னு ஆரம்பிக்கிறது. அதாவது இங்க எப்படின்னு கேட்டா, ஒரு பிராட்டி ஆனவர் எம்பெருமானை விட்டு பிரிந்து இருக்கார்.
அந்த பிரிந்திருக்க சமயத்திலே அந்த பிரிவு தாங்காமல் நாம் என்ன பண்ணலாம், எப்படியாக இந்த பிரிவு வியசனத்தை நாம் எப்படி ஆற்றிக்கொள்ளலாம் அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கா. அப்ப தன்னுடைய ஆற்றாமையாலே சரி நம்ம தோற்றத்துக்கு போயாவது நாம் மெதுவாக நம்முடைய பிரிவை நாம் போக்கிக் கொள்ள முடியாது கொஞ்சம் ஆற்றிக்கொள்ள முடியுமா பார்க்கலாம். ஏன்னா தோட்டத்துல போனானா அங்கே உத்தியானங்கள்ல நல்ல நல்ல பட்சிகள்லாம் இருக்கும், லௌகிகமான பதார்த்தங்கள் நிறைய இருக்கும், அதாவது புஷ்பங்கள் முதலானதெல்லாம் நிறைய இருக்கும். அதெல்லாம் இப்படி வேடிக்கையா பார்த்துட்டு இருந்தோம்னா ஓரளவு துக்கத்தை நாம் ஆற்றிக்கொள்ள முடியுமா அப்படி பார்க்கலாம் அப்படின்னு தன்னுடைய உத்தியானத்திலே அந்த விராட்டியானவர் போனாராம். ஆனால் அங்கே குயில்கள் இன்னும் சாரச பட்சிகள் முதலான பட்சிகள்லாம் இவளுக்கு ஆஸ்வாசத்தை கொடுக்காமல் இவளுக்கு சந்தாபத்தை கொடுத்தன. அந்த குயில்கள் எல்லாம் கூவிக்கொண்டிருக்கின்றன. குயில்கள்லாம் தன்னுடைய அதாவது பெண் குயில்கள் தன்னுடைய ஆண் குயில்களுடன் சாரத பட்சிகளும் மிதுனங்களாக இரட்டை இரட்டைகளாக சேர்ந்திருந்து அவையெல்லாம் கூவிக்கொண்டிருக்கின்றன. அவையுடைய சந்தோஷம், அவையுடைய கூக்குரல் இதெல்லாம் இவளுக்கு சந்தாபத்தை மேலும் அதிகமாக்கின்றிருக்கு, ரொம்ப கஷ்டத்தை அதிகமாக்குறது. அது மாத்திரம் இல்லாமல் அவையெல்லாம் கண்ணனுடைய பெயரை சொல்லி கூப்பிடுற மாதிரி வேற இருக்கிறபடியினாலே, ஏன்னா அருமாயன் பேரன்றி பேச்சிலல் அப்படின்னு இருக்கக்கூடிய இவளுடைய குயில் தானே, அதெல்லாம் இவளுடைய தோட்டத்தில் இருக்கிற குயில் தானே. அதனால கூட்டியிருந்து கிளி எப்போதும் கோவிந்தா கோவிந்தா என்றழைக்கும் அப்படிங்கிற மாதிரியாக எல்லாமே கண்ணன் நாமத்தையே சொல்லி அந்த குயில்கள்லாம் கூவி கொண்டிருக்கிறத பார்த்த உடனே இவளுக்கு வியசனம் துக்கம்ங்கிறது மிகவும் அதிகமாயிடுது. அதனாலே அவள் ஏன் இந்த குயில் எல்லாம் இப்படி கூவி என்னை இன்னும் கொடுமைப்படுத்துகின்றன அப்படின்னு யோசிக்க ஆரம்பித்தாள். அதனாலே இவளுக்கு அறிவு கலங்கி விட்டது. என்ன அறிவு கலங்கினா, இவருடைய சிந்தையெல்லாம் எப்படி எப்படியோ யோசிக்க ஆரம்பித்து விட்டார். எதனால இந்த குயில்கள்லாம் இப்படி கூவி கொண்டிருக்கின்றன, அப்படியே வெறுமை இல்லாமல் இந்த தோட்டத்திலே என்னுடைய தோட்டத்திலே நான் நின்று வந்திருக்கும் போது கண்ணனுடைய நாமத்தையே குழறி 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 ஏன் இப்படி கூவி கொண்டிருக்கின்றன, என்னை இப்படி படாதபாடு படுத்தி கொண்டிருக்கின்றன. ஏற்கனவே நான் கண்ணனை பிரிந்து துக்கத்தில் இருக்கும்போது என்னுடைய துக்கத்தை அதிகமாக்கின்றன, என்ன காண்டனம் அப்படின்னு யோசித்தாள். யோசித்து பார்த்தா இவளுக்கு ஒரு விஷயம், இவருடைய நினைவிலே தோன்றின விஷயம் என்ன அப்படின்னு கேட்டா, என்னை முடிக்க வேணும் என்பதற்காக கண்ணன் செய்த ஏற்பாடு இது அப்படின்னு முடிவு பண்ணிட்டாலாம். கண்ணனே ஏற்பாடு பண்ணியிருக்கான் போல இருக்கு, என்னை எப்படியாவது சம்ஹரிக்க வேணும், என்னை எப்படியாவது ஒழிக்க வேணும் அப்படிங்கிறதுக்காக கண்ணன் அதுக்காக திட்டம் போட்டிருக்கானா. என்ன திட்டம் போட்டான் அப்படின்னு கேட்டானா, முதல்ல என்னை முடிக்க வேணும் அப்படின்னு அவன் நினைச்சான். முடிக்கிறதுக்கு என்ன வழியும் பார்த்தான், விஸ்லேஷம் கொடுத்தா போறோம், அவளோட நம்ம பிரிஞ்சிருந்தான்னா அந்த பிரிவு துக்கம் தாங்காமல் இவள் முடிந்து விடுவாள் அப்படின்னு கண்ணன் நினைச்சானா. ஆனா விஸ்லேஷம் வரணும்னா முதல்ல சம்ஸ்லேஷம் வரணும் இல்லையோ, சேர்க்கைன்னு ஒண்ணு இருந்தாதானே பிரிவுன்னு ஒண்ணு இருக்க முடியும். அதனால அவளோட நாம சேர்ந்து இருக்கலாம் அப்படின்னு சேர்ந்து ஆனந்தத்தை எல்லாம் கொடுத்தான். அதுக்கப்புறம் திடீர்னு பிரிஞ்சு போயிட்டான். அந்த பிரிஞ்சு போனா அந்த பிரிவு தாங்காமல் இவள் இறந்து விடுவாள் அப்படின்னு என்னை முடிப்பதற்காக அவன் திட்டம் போட்டான். ஆனால் அப்புறமும் யோசிச்சானா, அப்படி அவர் விஸ்லேஷத்திலும் இவள் இறந்து போகாமல் இருந்தாலோ, அந்த பிரிவு தாங்காமல் இவள் முடிய வேணும், ஆனால் முடியாமல் போனாலோ அப்படின்னு ஒரு சங்கே வந்திருக்கான். அதனால என்னுடைய பிரிவை காட்டிலும் கொடுமையா ஏதாவது ஒன்று செய்யணும் அப்படின்னு கண்ணன் நினைச்சானா. அப்போ என்னுடைய விஸ்லேஷத்தை காட்டிலும் கொடியாக என்னுடைய குணங்களை அவள் கிட்ட போய் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி குயில்களை ஏவி விட்டுருக்கானா, நீங்கள்லாம் போங்கள் அவளுடைய தோட்டத்திலே போய் உட்கார்ந்து கொள்ளுங்கள், என்னுடைய குணங்களை எல்லாம் சொல்லி அவளை ஒரு வழியாக முடித்து விடுங்கள் அப்படின்னு அந்த குயில்களை எல்லாம் ஏவி விட்டிருக்கிறான். என் திருநாமங்களை சொல்லி அவளை முடித்து விடுங்கள், அவளுக்கு விசேஷத்தை சந்தாபத்தை அதிகமாக்கி என்னுடைய குணங்களையும் என்னுடைய திருநாமங்களையும் சொல்லி அவள் சந்தாபத்தை அதிகமாக்கி அவளை நீங்கள் முடித்து விடுங்கள் என்பதாக கண்ணன் செய்த ஏற்பாடுதான் இது எத்தனையும் அப்படின்னு சொல்லி இவள் சிந்திக்க ஆரம்பித்தாளாம். அப்ப அந்த குயில்களை பார்த்து இவர் பேசுகிறார், இந்த நாயகியானவர் பேசுகிறார். அவர் பேசுகிறதான் இந்த திருவாய் மொழி. ஆனால் இந்த மாதிரி சிந்தனை எல்லாம் இருக்கொல்லையோ, என்ன இப்படி எல்லாம் கூட தோணுமானா ஒருத்தருக்கு, ஏதோ உத்தியானத்துல குயில் இருந்தா இப்படி எல்லாம் தோணுமா அப்படின்னு கேட்டா, அது தோணும், தோன்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டா, அறிவு கலங்கி அப்படிங்கிற கொஞ்சம் அறிவு கலங்கி ரொம்ப இவள் துக்கத்துல இருக்கிறபடினால, துக்கத்துல அறிவு கலங்கி எடுத்துன்னு வச்சுக்கோங்களேன்,
நாமளே ரொம்ப கஷ்டத்துல இருக்கோம்னு வச்சுக்கோங்க, ஒரு மூலையில உட்காந்து யோசிச்சோம்னா நமக்கு கனவனா வேணும்ட்டே நமக்காக தான் இவர் அதையெல்லாம் பண்ணார் அப்படிங்கிற மாதிரி தோணும். நமக்கு வேண்டாத ஒருத்தர் இருக்கான்னு வச்சுக்கோங்களேன், அவர் மேல நமக்கு எத்தனையோ கோபங்கள்லாம் இருக்கு. அப்போ அத அவர்கிட்ட நேரா போய் ஏன்பா இந்த மாதிரி பண்ண அப்படின்னு கேட்டான்னா அப்ப மொத்தமும் சரியா போயிடும். ஆனா அப்படி நேரம் கேட்காமல் ஒரு மூலையில உட்காந்து யோசிச்சோன்னு வச்சுக்கோங்க, அவர் வேணும்ட்டே இப்படி பண்ணா இதுக்காக தான் அவர் போன வருஷம் கூட இப்படிதான் பண்ண ஆரம்பிச்சார், அப்புறம் 3 மாசம் முன்னாடி அவர் பண்ணது கூட இதுக்குதான்னு தேவையில்லாத விஷயங்கள் எல்லாம் நமக்கு தானாக நினைவிலே வந்து தோன்றும். அது ஒரு சுபாவம். அந்த மாதிரி இவள் கண்ணனுடைய விசேஷத்தினாலே இவருடைய அழிவு எல்லாம் கலங்கிடுதான். அதுவும் அங்க வந்து அந்த குயில்கள் எல்லாம் கூவுறதை பார்த்து தாபம் அதிகமாகவே அறிவு கலங்கி விட்டது. அதனால என்ன ஆச்சுன்னா இவருடைய சிந்தையெல்லாம் இப்படியே போயிடுது, இதெல்லாம் எனக்காகவே பண்ணியிருக்கான் எம்பெருமான் அப்படின்னு. ஏன்னு கேட்டா சர்வகாரிய அதிகிருதனானவன் இப்போது நம்மை சம்மரிக்க கோரி இவற்றை வரவிட்டானாக வேணும். அவன் எதை வேணா செய்வான், சர்வகாரிய அதிகிருதன், எந்த காரியம் தான் அவனாலும் செய்ய முடியாது. இன்னும் குயிலை கண்ணன் உனக்காகவா ஏவி விட்டுருக்கான்னா கண்ணனாலும் செய்ய முடியாது எதுவுமே கிடையாது, எதை வேணாலும் செய்வானே. லோகத்திலே எல்லா காரியத்தையும் செய்யறதுக்கு அதிகிருதனானவன் கண்ணன் தானே, யாரை கொண்டு அந்தந்த காரியத்தை அவரவரை கொண்டு அந்தந்த காரியத்தை நடத்துபவன் வந்தானே, அதனால இவன் இப்படி செய்திருக்கிறான் அப்படின்னு நினைச்சுட்டாளாம். இப்போ மெதுவாக இதை பற்றியான அந்த ஸ்ரீசுக்தி எல்லாம் அழகா பார்க்கலாம். முதல்ல சாட்சாத் சுவாமி ஸ்ரீசுக்தி, விரகார்த்தையான விராட்டி தன் ஆற்றாமையாலே லௌகிகங்களான பக்ஷியாதி பதார்த்தங்களை கண்டாகிலும் போது போக்க வேணும் என்று தன் உத்தியானத்திலே எழுந்தருள. இந்த விராட்டியானவன் ஏதோ பொழுது போக்கணுங்கிறதுக்காக எப்படியாவது பட்சி எல்லாம் பார்த்துட்டு இருக்கலாம், பொழுதையாவது போக்கலாம் அப்படின்னு தோட்டத்துக்கு வந்தாலாம். தன் உத்தியானத்திலே எழுந்தருள அங்கு உள்ள கோகில சாரசாதி பதார்த்தங்கள் எல்லாம் இவளுக்கு ஆஸ்வாச கேது ஒன்றிக்கே தங்களுடைய மதுர கூஜித சேஷ்டிதாதி முகேன உத்தீபகங்கள் ஆகையாலே. அந்த பக்ஷியெல்லாம் இவ்வளவு ஆஸ்வாசம் பண்ணணும் இல்லையோ, அப்படி இல்லை, அவை கூவுவதும் அந்த பக்ஷிகளுடைய சேஷ்டிதங்கள், ஏன்னா பக்ஷிகள் ரெண்டு ரெண்டு பக்ஷிகளை சேர்ந்து சேர்ந்து இருக்கு, சேர்ந்து பிரணயத்தோடு கூட அதெல்லாம் கொஞ்சம் இருக்கு ஒண்ணுக்கு ஒண்ணு, அதெல்லாம் பார்க்கும்போது இவளுக்கு அப்படியே தாபம் அதிகமா இருக்கான், உத்தீபகமா இருக்கான். அதனால சந்தாப கேதுக்கள் ஆகையாலே மிகவும் சந்தாப்தையாய் அத்தாலே அறிவுகள் அங்கி இந்த கோகிலாதிகள் நம்மை நலிகைக்கு அவற்றோடு நமக்கு ஒரு பகை இல்லாமையால் இதுக்கு மூலம் ஏது என்று சிந்தித்து. இந்த குயிலையே நம்மளை இப்படி பலவாறு படுத்துறது, இந்த குயிலுக்கும் நமக்கும் என்ன வேண்டி இருக்கு ஏன் அப்படின்னு சிந்திச்சு பார்த்தாலாம். அப்போ என்ன ஆன்சர் கிடைச்சதுன்னா, சர்வகாரிய அதிகிருதனானவன் இப்போது நம்மை சம்ஹரிக்க கோலி இவற்றை வரவிட்டானாக வேணும் என்று இப்படி அந்நிதாவாக சங்கித்து சொல்லுகிறாள் அப்படின்னு இல்லாததையெல்லாம் மனசுக்குள்ள சிந்திச்சுண்டு அப்படியாக இந்த திருவாய்மொழியை இவர் ஆரம்பிக்கிறார். அந்த குயிலை பார்த்து ஆழ்வார் பேசுகிறார், அதாவது பராங்குச நாயக்கு பேசுகிறார் அப்படின்னு ஆரம்பம். இதுல வந்து இதுக்கு மேல என்னங்கிறத அழகா சொல்றார். இந்த பிள்ளான் சாதிக்கிறார், இப்பிராட்டி தான் எம்பெருமானை பிரிந்திருக்கிற சமயத்திலே சில குயில்களுடைய கூக்குரலை கேட்டு தனியே சிந்திக்கிறாள், எம்பெருமான் என்னை முடிக்க வேணும் என்று கோலி முடிக்கும் இடத்தில் ஸ்வவிசேஷத்தால் அல்லாத முடிக்க ஒண்ணாமையாலே. எம்பெருமான் முடிக்க வேணும் முடிவு பண்ணிட்டானா, அப்ப எப்படி முடிப்பது அப்படின்னா விசலேஷத்தை குடித்து முடிப்பது அப்படின்னு முடிவு பண்ணிட்டானா, அப்புறம் விசலேஷத்தை எப்படி கொடுக்கறதுன்னா சம்சேஷம் கொடுத்தாதானே விசலேஷம் கொடுக்க முடியும், அதனால சம்சலேஷத்தை பண்ணானாம். இப்படி அழகா சொல்ற, எம்பெருமான் என்னை முடிக்க வேணும் என்று கோலி முடிக்கும் இடத்தில் ஸ்வவிசேஷத்தால் அல்லது முடிக்க ஒண்ணாமையாலே, விஸ்லேஷந்தான் சம்ஸ்லேஷத்தை ஒழிய கூடாமையாலே விஸ்லேஷார்த்தமாக சம்ஸ்லேஷித்து பெரிய பிரிவு துக்கத்தை கொடுக்கணுங்கிறதுக்காக முதல்ல சேர்ந்திருந்து பின்னை விஸ்லேஷிப்பதும் செய்து இந்த விஸ்லேஷத்தாலும் முடியாதொழியலோ என்று சங்கையாலே. சரி, இந்த பிரிவு துக்கத்தில் கூட முடியாது போயிட்டா என்ன பண்றதுன்னு பெருமான் யோசித்தானா, மத் விஸ்லேஷத்திலும் கூடியதான என் குணங்களை அவளுடைய சந்நிதியிலே சொல்லி அவளை முடியுங்கள் என்று சொல்லி இக்குயில்களை போறவிட்டான். குயில்களை எல்லாம் கூட்டு என் குணங்களை சொல்லுங்கள், அதை கேட்டு அவளுக்கு தாபம் அதிகமாய் அவள் முடிந்து போகட்டும் அப்படின்னு தன்னிலே சிந்தித்து இக்குயில்களை நோக்கி, இப்படி தனக்குள்ளே அவள் சிந்திக்கிறாள், சிந்தித்து இந்த குயில்களை நோக்கி ஆழ்வார், அதாவது நாயகியானவள் பராங்குச நாயகியானவர் இப்பொழுது பாசுரங்கள் அருளி செய்கிறார்.
குயில் பேடைகளே என் உயிரை எடுப்பதற்கு நீங்க இத்தனை பாடுபட வேணுமா? என் உயிர் கண்ணபிரான் வருவதற்காக நீங்கள் கூவவில்லை. என் உயிரை முடிப்பதற்காக கூவுகிறீர்கள். என் உயிரை முடிப்பதிலே உங்களுக்கு என்ன அத்தனை ஆசை? உங்களுக்கு எத்தனை அத்தனை பாதிப்பு? எப்படியாவது முடித்து விடணுங்கிறதுக்காக இப்படி கூவுகிறீர்களே அப்படின்னு ஆரம்பித்து குயில் பட்சிகள், அன்றில் பட்சிகள், முதலான பட்சிகள் எல்லாம் ஒன்று ஒன்றாக ஒவ்வொரு பாசுரத்திலும் ஆழ்வார் அழைத்து பேசுகிறார். இப்பொழுது பாசுரம். இந்த பாசுரத்துக்கு முன்னாடி ஒரு விஷயம், இதனாலே இந்த திருவாய் ரெண்டு விஷயம், இதனால இந்த திருவாய் மொழியிலே என்ன குணம் அப்படின்னா, ஸ்வகுண கரிம ஸ்மாரண பரத்துவம், அதாவது எம்பெருமானவன் தன்னுடைய குணங்களை நினைக்கும்படியாக செய்வான். அதாவது குயில்களை கொண்டு எம்பெருமானுடைய குணங்களை நினைக்கும்படியா பண்ணான் இல்லையா, அந்த மாதிரியாக எம்பெருமான் என்ன பண்ணுவான்னு கேட்டான்னா, பக்தர்களுக்கு தன் குணங்களை நினைக்கும்படியான சந்தர்ப்பங்களை எல்லாம் ஏற்படுத்தி, தன்னுடைய திருநாமங்களை கேட்கும்படியான சந்தர்ப்பங்களை எல்லாம் ஏற்படுத்தி அவர்களுக்கு அனுகிரகம் செய்வார் அப்படிங்கிற குணம். இந்த குணம் எப்படி வரும் அப்படின்னு கேட்டான்னா, இங்க முதல்ல என்னுடைய குணங்களை சொல்லி அவளை முடியுங்கள் அப்படின்னு குயில்கள் கிட்ட சொல்றான். என்னுடைய குணங்களையும் என்னுடைய நாமங்களையும் சொல்லி அவளை முடியுங்கள் சொல்றான் இல்லையா, அதனால அந்த ரீதியில இது வரும். இப்போ இதுக்கு வந்து இது இது வந்து அன்யாபதேசம். அன்யாபதேசம்னா ஆழ்வார் வந்து வேறொரு வியாஜத்துல பேசுறார். அப்ப இதுக்கு உள்கருத்து சுவாபதேசம் என்ன, ஆழ்வார் எந்த நிலையில இருக்கார் அப்படின்னு கேட்டான்னா, சாதாரணமாக எம்பெருமானை அனுபவித்து கொண்டே இருக்கிறார். நான் நல்ல ரீதியிலே மானச ரீதியிலே எம்பெருமானை அனுபவித்து கொண்டிருக்க அப்படின்னு இருக்கும்போது அப்ப என்ன ஆகும் கேட்டான்னா, எம்பெருமானை மனசினாலே அனுபவிக்கும் போது பாக்கிய சம்சலேஷம் வரலையேன்னு ஆழ்வார்க்கு கஷ்டம். அதான் நம்ம பார்த்தோம், வெளியினாலே எம்பெருமானை அனுபவிக்க முடியலையே, ஏன்னா வெளியில சம்சாரத்துல எல்லாமே பிராகிருத்தமா இருக்கு, அதனால எம்பெருமானை அனுபவிக்க முடியலையே நினைச்சார். அதுக்கப்புறம் என்ன நினைச்சாரா, சரி இருக்கட்டும், லௌகிக பதார்த்தத்தையே தான் நம்ம கொஞ்சம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கலாம், அதுக்கப்புறம் மறுபடியும் எம்பெருமானிடம் ஈடுபடலாம் அப்படின்னு லௌகிக பதார்த்தத்தை வேடிக்கை பார்க்கணும்னு நினைச்சான்னா, அந்த லௌகிக பதார்த்தங்கள் எல்லாவற்றிலும் எம்பெருமானுடைய குணங்கள் பிரகாசிக்கின்றன. ஜோதிம் ஸ்ரீ விஷ்ணு புவனானி விஷ்ணு அப்படின்னு ஸ்ரீ விஷ்ணு புராணத்துல ஒரு ஸ்லோகம் வரும். ஜோதிஷை பார்த்தான்னு வச்சுக்கோங்க, உடனே எல்லா இடத்துலயும் விஷ்ணு தான் தெரியறான். சூரிய மண்டலத்தை பார்த்தால் உள்ளுக்குள்ளே பகவான் நாராயணன் இருக்கான், சந்திர மண்டலத்தை பார்த்தால் எம்பெருமான் இருக்கான், நட்சத்திரங்களை பார்த்தால் எம்பெருமான் இருக்கான், அக்னியை பார்த்தா எம்பெருமான் இருக்கான், அந்த மாதிரி புவனானி விஷ்ணு நல்ல சமுத்திரத்தை பார்த்தாலோ மலையை பார்த்தாலோ இல்ல மேகங்களை பார்த்தாலோ எதை பார்த்தாலும் எம்பெருமானுடைய நினைவே வரும்படியாக, எம்பெருமானுடைய திவ்ய ரூபம், எம்பெருமானுடைய திவ்ய காருண்யம், எம்பெருமானுடைய திவ்ய கல்யாண குணங்கள், எம்பெருமானுடைய சக்தி அதிசயம், எப்படியெல்லாம் லோகத்தை எல்லாம் சிருஷ்டிச்சிருக்கான் அப்படின்னு அதுவேதான் ஆழ்வாருக்கு தெரியறதாம். எந்த வஸ்துவை பார்த்தாலுமே கரும்பரும் மேகங்கள் காணில் கண்ணன் என்று ஏற பறக்கும் அப்படின்னு சொன்னாரு இல்ல முன்னாடி, மேகங்களை பார்த்தாலே அப்படியே கண்ணன் மாதிரியே இருக்கான். அது மாத்திரம் இல்லாமல் சமுத்திரத்தை பார்த்தா அங்கேயும் கண்ணனுடைய நினைவே இருக்கான். எதை பார்த்தாலும் மலையை பார்த்தால் கண்ணன் நினைவு, சமுத்திரத்தை பார்த்தால் கண்ணன் நினைவு, மேகங்களை பார்த்தால் கண்ணன் நினைவு அப்படின்னு எங்க பார்த்தாலுமே கண்ணன் நினைவாகவே இருக்க அப்படினாலே, அந்த லௌகிக பதார்த்தங்களை பார்த்தாலாவது நாம் ஒரு விதமாக ஆறி விஷயத்தை மாற்றி வைத்துக் கொள்ளாம பார்த்தா அங்கேயும் கண்ணனே சேவை சாதிக்கிறபடினாலே அந்த விஸ்லேஷ துக்கம் அப்படிங்கிறது இன்னும் ஒரு விதத்திலே அதிகமாகிறது அப்படின்னு அது வந்து இதுக்கு சுவாபதேசம் உள்ளர்த்தம். பிரகிருதி மண்டலத்துல இப்படி இருக்கக்கூடிய பதார்த்தங்கள் கூட கண்ணனுடைய நினைவை தான் கொடுக்கின்றன அப்படின்னு, அதாவது இதை சாக்ஷாத் சுவாமி சொல்றார், பாக்கிய சம்சலேஷம் பண்ண பெறாதே மிகவும் அவசன்னரான ஆழ்வார் லௌகிக பதார்த்த அனுசந்தானத்தாலே ஹிருதயத்தை அந்நியவரமாக்கி தரிக்க வேணும் என்று அவற்றை அனுசந்திக்க புக அவையுமெல்லாம் ஜோதிம் ஸ்ரீ விஷ்ணு இத்தியாதி பிரக்கிரியாலும் தத்ரூப சாதிருஷ்யாதிகளாலும் அவனுக்கு ஸ்மாரகங்களாய் கொண்டு பின்னையும் விசனத்தை விளைப்பிக்க அவற்றாலே தாம் நலிவுபடுகிறபடியை இவ் அந்யாபதேசத்தாலே பேசுகிறார் என்று கருத்து. அதனால உலகத்துல இருக்கக்கூடிய எல்லாமே எம்பெருமானுடைய குணத்தை பிரகாசிக்கின்றன எல்லா வஸ்துவுமே. அதனால பகவானுக்கு என்ன ஒரு சுபகம் கேட்டா, ஸ்வகுண ஸ்மாரண வரத்வம், தன்னுடைய குண கரிமன்னு போட்டிருக்கார், கரிம அப்படின்னா பெருமைன்னு அர்த்தம், தன்னுடைய குணப்பெருமையெல்லாம் நினைக்க வைக்கும்படியாக எம்பெருமான் ஆக்குவான். ஊச்சே தீமான் சட்டாரிகி
ஸ்வகுணகரிமசம் ஸ்மாரகம் சர்வதரிசி அப்படின்னு, பக்தர்களுக்கெல்லாம் தன் குணத்தை எங்கேயும் பிரகாசிக்க செய்வான் நம்பெருமான் அப்படிங்கிற குணம் இந்த திருவாய்மொழியிலே இருக்கான். முதல் பாசுரம், இன்னுயிர் சேவலும் நீரும் ஊவிக்கொண்டு இங்கெத்தனை, என்னுயிர் நோவமிழற்றேன் மின் குயிர்பேடைகாள், என்னுயிர் கண்ணபிரானை நீர் வர கூகிலீர், என்னுயிர் கூவி கொடுப்பார்க்கும் இத்தனை வேண்டுமோ. குயிர் பேடைகள், குயில் பேடைகளே, அதாவது பெண் குயில்களே, நீங்களும் உங்களுக்கு இன்னுயிராக இருக்கக்கூடிய சேவல்கள், அதாவது ஆண் குயில்கள், நீங்களும் ஆண் குயில்களும் சேர்ந்து இருக்கிறீர்கள், இங்கே கூவிக்கொண்டு இருக்கிறீர்கள், என் உயிர் நோகும்படியாக கூவிக்கொண்டிருக்கிறீர்களே, என் உயிர் நோவ மிழற்றேன் மின், என் உயிர் நோகும்படியாக இப்படியெல்லாம் நீங்கள் கூவ வேண்டாம் என்று உங்களை கேட்டுக்கொள்கிறேன். அப்போ குயில்கள்லாம் கேட்டுதான், நாங்கள் உனக்காக கூவலையே, நாங்கள் கண்ணனை வர கூவுகிறோமே அப்படின்னா, இல்லை, என் உயிர் கண்ணபிரானே நீர் வர கூவுகிறீர், என் உயிரான கண்ணபிரானை வரணுங்கிறதுக்காக நீங்கள் கூவவில்லை. அப்படி கூவதா இருந்தால் கண்ணபிரான் இருக்கிற இடத்துல போய் கூவணும், கண்ணபிரானே அங்கே ஒரு நாயகி உண்மை பிரிந்து கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாள், இது அங்கே போக வேணும் அப்படின்னு அஞ்சிரை வடநாராயில சொன்ன மாதிரி அவன்கிட்ட தானே போய் கூவ வேணும். ஆனால் அவன்கிட்டே கூவாமல் இங்கே கூவி கொண்டிருக்கிறீர்களே, அப்ப கண்ணனை வர கூவவில்லை, என்னை முடிப்பதற்காக நீங்கள் கூவி கொண்டிருக்கிறீர்கள், என்னுயிர் கூவி கொடுப்பார்க்கும் இத்தனை வேண்டுமா, நீங்கள் கூவி கூவி என் உயிரை கண்ணனிடம் பிடித்து கொடுக்க போகிறீர்கள், என் உயிரை கூவி கொடுப்பார்க்கு இத்தனை வேணுமா, நான் இவ்வளவும் செய்யணுமா, எதுக்காக இத்தனை பாதிப்பு உங்களுக்கு, என்னை கொல்லுவதிலே என்னை முடிப்பதிலே உங்களுக்கு என்ன இத்தனை வேகம் இத்தனை ஆசை, அவன் கையிலே கூவி கண்ணனை கூவி என்னை உயிரை முடித்து என் உயிரை அவன் கையிலே குடிப்பதில் தான் உங்களுக்கு எத்தனை ஆசை, அதுக்காக தானே நீங்கள் இந்த இடத்துல வந்திருக்கிறீர்கள், இங்கே வந்து கூடியிருக்கிறீர்கள், கூடியிருப்பது மட்டுமல்லாமல் பாடிக்கொண்டிருக்கீர்கள் கூவி கொண்டிருக்கிறீர்கள், இத்தனையும் பண்ணி என் உயிரை அப்படி முடித்து அவன் கையிலே கொடுப்பதிலே உங்களுக்கு எத்தனை ஆசை என்பதாக இந்த பாசுரத்தினுடைய தாற்பரியம். கடைசி வரையில என் உயிர் கூவி கொடுப்பார்க்கும் இத்தனை வேண்டுமோ, என் உயிரை கூவி கொடுக்கிறீர்களே அதுக்கு இத்தனை வேணுமா, இத்தனை பாரிப்பு வேணுமா, என்ன முடிக்கும் போது என்னை முடிக்கும் போது இத்தனை பாரிப்பு வேணுமோ என்கிறான் பிள்ளானுடைய சீசித்தி. பார்க்கலாம் இப்போ என்ன சாதிக்கிறார் அப்படின்னா, அவன் திருநாமங்களை சொல்லி கூவி என்னை நோவு செய்யாதே கொள்ளுங்கள், அவன் திருநாமங்களை எல்லாம் சொல்லிட்டு அவன் குணங்களையும் சொல்லிட்டுருக்களே, என்னை இந்த மாதிரி படாதபாடு படுத்துறங்களே, படுத்தாமல் இருங்கள், இங்கு அத்தனைக்கு விஷயம் உண்டோ என்ன, இக்குயில்கள் உன்னை நோவு செய்கைக்காகவோ அவனை நாங்கள் கூவுகிறது என்ன, அன்றாகில் அவனை வர கூவுகிறீர்களோ, என்னை முடிக்க இதே கூவுகிறது, உனக்காகவா நாங்கள் கத்துறோம் அப்படின்னு கேட்டான், எனக்காக கத்தலாம் பின்ன அவனை கூப்பிடுவதற்காக கத்துகிறீர்கள் இல்லையே, நீங்கள் கூவுவது கண்ணனை வர கூவுவது இல்லையே, இங்கு அவனை வர கூவும் அப்படின்னு ஆச்சியார் சொல்ற மாதிரி வேங்கடவனே வர கூவும் அப்படிங்கிறார், குயில்களை பார்த்து நீங்கள் வேங்கடவன் வரும்படி கூவுங்கள்னு, அந்த மாதிரி நீங்கள் பண்ணலையே, பின்ன என்ன கேட்டா என்னை முடிக்க இறைய கூவுகிறது, என்னை முடிக்கும் போது இத்தனை பாதிப்பு வேணுமோ, என்னை முடிக்கிறதுல உங்களுக்கு அத்தனை ஆசையா, என்னை முடிக்கிறதுல அத்தனை வேகமா, இப்படிலாம் இப்படியாவது கூவியாவது என்னை முடித்து வேணும்னு நினைக்கிறீர்களே அப்படின்னு பாசுரத்தினுடைய தாற்பயம். இன்னுயிர் சேவலும் நீரும் கூவிக்கொண்டு இங்கெத்தனை, என்னுயிர் நோவமிழற்ற என்மின் குயிர் பேடைகாள், குயிர் பேடைகாள் அப்படின்னு கூப்பிடுகிறார். பேடை அப்படின்னா பெண் பக்ஷி, குயிர் பேடைனா குயில் பெண் பக்ஷிகளை பார்த்து குயில் பேடைகாள், நீங்களும் இன்னுயிர் சேவலும், சேவல்னா ஆண் பக்ஷி, நீங்களும் இன்னுயிர் சேவலும், இன்னுயிர் சேவலும் நீரும், அதாவது அந்த குயில்கள்லாம் அப்படி சேர்ந்து இருக்கான், ஆண் பக்ஷியும் பெண் பக்ஷியும் சேர்ந்து உத்தியானத்துல, பக்ஷிகளுக்கு உத்தியானம் தானே அழகான இடம், அந்த உத்தியானத்துல நல்ல பழங்கள் எல்லாம் கிடைக்க அங்கே சேர்ந்து கூவிக்கொண்டு ஆனந்தமாக பக்ஷிகள் இருக்கும், எப்பவுமே தம்பதிகளாக சேர்ந்து இருக்கிறதுல பக்ஷிகளுக்கு சமம் எதுவுமே கிடையாது, அந்த மாதிரி அழகா சேர்ந்திருக்கும், அதுதான் இன்னுயிர் சேவல்ங்கிறோம், அதாவது பெண் பக்ஷிகளே உங்களுக்கு சேவல் ரொம்ப இன்னுயிர் ஆயிற்று, உங்களுக்கு உயிர் உயிர் மாத்திரம் இல்லாமல் இன்னுயிர் இனியதான உயிர் உயிர், அதாவது
பகிஷ் பிராணா அப்படின்னு சொல்லுவா. பிராணங்கிறது உள்ள இல்லையா, வெளியில இருக்கான். எதுக்கு? இந்த ஆண் பக்ஷிக்கு உண்மையில அதனுடைய உயிர் அப்படிங்கிறது வெளியில இருக்கு. எதுன்னு கேட்டானா ஆண் பக்ஷி. ஆண் பக்ஷிக்கு பெண் பக்ஷி தான் உயிர், பெண் பக்ஷிக்கு ஆண் பக்ஷி தான் உயிர். அதுவும் இன்னுயிர், மிகவும் பிரியமான ஒரு உயிர். அப்படி உனக்கு உயிர் பேடைகள் உமக்கு இன்னுயிராக இருக்கக்கூடிய சேவலும் நீரும், நீரும்னா அந்த சேவலுக்கு இன்னுயிராக இருக்கக்கூடிய நீங்களும் ரெண்டு பேருமாக கூவிக்கொண்டு என் உயிர் நோகம் இழற்றேன் மீன், என்னுடைய உயிர் போகும்படியாக, என்னுடைய உயிர் முடியும்படியாக மிழற்றே மின் கூவாதீர்கள். மிழற்றுதல் அப்படின்னா ரொம்ப ரொம்ப மதுரமாக குழந்தை வார்த்தை போல மழலை சொல் போல அழகாக குயில் கூவும் இல்லையா, அந்த மாதிரி நீங்கள் கூவ வேண்டாமே அப்படின்னு அந்த குயில்களை பார்த்து பிரார்த்திக்கிறாள். அன் திருநாமங்களை சொல்லி கூவி என்னை நோவு செய்யாதே கொள்ளுங்கள், என்னை நோவு செய்யாதே, என்னை கஷ்டப்படுத்தாதே, ஏற்கனவே தாபத்தில் இருக்கேன், என்னை நோவு செய்யாமல் நீங்கள் இருங்கள் என்பதாக அந்த குயிர் பேடைகளை பிரார்த்திக்கிறார். இங்கே தெனை அப்படின்னு ஒரு நடுவில் இருக்கு, இதுல அது ஒரு தனி வாக்கியமா வச்சிருக்கார். இங்கு எத்தனை அப்படின்னா இங்கு எத்தனை விஷயம் இருக்கு, நான் தானா உங்களுக்கு கிடைச்சேன் அப்படின்னு அர்த்தம். இங்க தனை அப்படிங்கிறதுக்கு இங்கு அத்தனைக்கு விஷயம் உண்டோ என்ன, இங்கு உங்களுக்கு அந்த அளவு நான் விஷயம் இல்லையே. அதாவது நீங்கள் கூவி முடிக்க வேண்டும்படியாக அவ்வளோ சிரமப்பட்டு பண்ண வேண்டிய காரியம் இல்லை. உங்களுக்கு எத்தனையோ விஷயங்கள் இருக்கு, நீங்க எத்தனையோ விஷயங்களை செய்யலாமே. இன்னொரு விஷயமா இன்னொரு விதமா அழகா சொல்றார், நல்ல அக்னிக்கு அதாவது யானை பசிக்கு சோழப்பொறி அப்படின்னு சொல்றா இல்லையா, அந்த மாதிரி ரீதியில கால அக்னிக்கு திருணசகலம் போலே அன்றோ நான் உங்களுக்கு கால அக்னின்னு பெரிய அக்னி இருக்கு, அதுக்கு ஒரு புள்ள கிள்ளி போட்டா எப்படி, அந்த மாதிரி உங்களுக்கு நான் தான் அகப்பட்டேனா, நான் ஏதோ சாதாரணமா இருந்துட்டு இருக்கேன், என்னை முடிப்பதற்காக நீங்கள் இவ்வளவு படாதுபாடு படுகிறீர்களே அப்படிங்கிற அர்த்தத்துல இங்க எத்தனை அப்படின்னு, இங்க எத்தனை, இங்கு எவ்வளவு விஷயம் இருக்கிறது, கால அக்னிக்கு திருணை சகலம் போலே அன்றோ நான் உங்களுக்கு என்றபடி, காலாகினிக்கு ஒரு சின்ன புள்ள கிள்ளி போட்டா எப்படியோ, அந்த மாதிரி நான் உங்களுக்கு அந்த மாதிரி தான், எங்களுக்கு எவ்வளவு விஷயம் இருக்கு இல்லையா, நீங்க வேற ஏதாவது காரியம் செய்யுங்கள் அப்படிங்க. ஆனா குயிலுக்கெல்லாம் சந்தேகம், குயில்கள்லாம் என்ன கேட்கும் அப்படின்னா, நான் உன் உயிரை முடிப்பதற்காக நாங்கள் கூவுகிறோமா, இது என்ன புதுசா இருக்கே அப்படின்னா, அதுக்கு பிராட்டி பதில் சொல்லுகிறார், என் உயிர் கண்ண பிரானே நீர் வர கூவுகிறீர், பின்ன எதுக்காக கூவுகிறீர்கள், கண்ணனை வருவதற்காக குவிகிறீர்களா, கண்ணபிரான் வரணுங்கிறத அவனை வரவழைப்பதற்காக குவிகிறீர்களா, இல்லையே அவனை வரவழைப்பதற்காக கூவுவதா இருந்தால் நீங்கள் அங்கே தானே போய் கூவு வேணும், இந்த இடத்துல எப்படி கூவுவதுங்கிறது எனக்காக தானே, அவனுக்காக இருந்தால் அங்க போய் என்னுடைய நோவெல்லாம் கண்ணனிடம் எடுத்து சொல்லி கூவி அவனை இங்கே வரவழைக்க வேணும், நீங்கள் அப்படி பண்ணலையே, நீங்க இங்கே தானே கத்தின் இருக்கோங்கோ, என்னுயர் கண்ணபிரானே நீர் வர கூவுகிறீர், கண்ணபிரானை வருவதற்காக நீர் கூவுகிறீர், என்ன என்னுடைய உயிரை கொடுப்பதற்காக, என்னுடைய உயிரை போக்கடித்து கண்ணபிராண்டம் என்னை என் உயிரை கொடுப்பதற்காக, என்னுயிர் கூவி கொடுப்பார்க்கும் இத்தனை வேண்டுமோ அப்படின்னு, என் கண் முன்னே நின்று கூவுகையாலே என்னை முடிக்கைக்காகவே கூவுகிறீர், அவனை அழைக்க அபிப்பிராயம் உண்டா இருந்ததாகில் அவன் கண் முன்னே போயிரே கூவ வேண்டுவதுன்னு சாக்காம் சாதிக்கிற, அவனை முடிக்கணும்னா அவன்கிட்ட தானே, அவனை கூவணும்னு அங்கதானே போய் நீங்கள் கூவ வேண்டும், மண்ணு பெரும்புகள் மாதவன் மாமணி வண்ணன் மணிமணி வைந்தந்தன்னை உகந்தது காரணமாக சங்கிழக்கும் வழக்குண்டே, புன்னை குறுக்கத்தை ஞாழல் சேர்ந்து புதும்பினில் வாழும் குயிலே, பண்ணி எப்போதும் இருந்திருந்து என் பவளவாயன் வரக்கூவாய் அப்படின்னு நாச்சியார் சொல்ற, என் பவளவாயன் வரும்படி நீ கூவாய் அப்படின்னு நாச்சியாருடைய பாட்டு இருக்கு, சூடி கொடுத்த நாச்சியாருடைய பாட்டு, பத்து பாசனம் இருக்கு, அங்கே எம்பெருமானை இது வருவதற்காக நீ கூவ வேணும், அப்படியே கூவில்லையானால் இங்குற்றே நின்றும் துறப்பன் அப்படின்லாம் சொல்ற, அந்த மாதிரி நீங்கள் கண்ணபிராணி வருவதற்காக கூவினீரானால் பரவாயில்லை, ஆனா அப்படி இல்லையே அப்படின்னார். பின்ன என்னன்னு கேட்டா, என்னுயிர் கூவி கொடுப்பா இருக்கும், நான் ஏற்கனவே என்னுயிர் என்னை விட்டு எப்போ போகுமோ இன்னைக்கோ நாளைக்கோன்னு ஒட்டின்னு இருக்கு, நீங்கள் கூவி கூவி அந்த என் உயிரை அபகரித்து அதை அவன் கையிலே கொடுக்கிறீர்கள் அப்படின்னு,
இங்க கூவி அப்படின்னா அபகரித்துன்னு அர்த்தம் சொல்ற. விரக அனல தத்தையான என்னுடைய பிராணனை அபகரித்து அவன் கையிலே கொடுக்க பார்ப்பவர்கள், அப்படி அவன் கையிலே கொடுப்பவர்க்கும் இத்தனை வேண்டுமோ, இத்தனை பிரயத்தனங்கள் செய்ய வேணுமோ, இதுக்கு இத்தனை பாடுபடணுமா, ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த காரியத்தை சாதிக்கிறீங்களே, ரொம்பதான் கண்ணனுக்கு வேண்டியவர்கள் போல இருக்கு. எப்படின்னா நீங்கள் மிதுனங்களாய் வந்து நிற்கையும் அவன் திருநாமங்களை கூவுகையும் பிரணய கூஜிதத்தை பண்ணுகையும் ஆகிற இவையெல்லாம் வேணுமா? நீங்கள் வரும்போது ஜோடியா வரங்கோ, நீங்கள் ஜோடியாக இருந்து ஜோடியாக சில பிரணயங்களை எல்லாம் பண்ணுகிறீர்கள், பின் கூவுகிறீர்கள், இதெல்லாம் இத்தனையும் வேணுமா? என்னை கூவி கொடுக்கணுங்கிறதுக்கா நீங்க இத்தனை பாடு படுறீங்களே, இது நியாயமா? வேறு பெண்ணுக்காக இத்தனை பாடு படலாமா? ஒரு பெண் கூடையே வதை செய்தான் இன்னும் சொல் வையகத்தார் மதியாரேன்னு, ஒரு பெண் கூடையே வதை செய்யறதுக்காக இப்படி பண்ணலாமா அப்படின்னு. பெண் பிறந்தார்க்கு பிரிய, பெண் பிறந்தார்களுக்காக நீங்கள் பெண்களாக இருக்கக்கூடிய நீங்களே இப்படி எல்லாம் பண்ணலாமா அப்படின்னா அர்த்தம். இன்னுயிர் சேவலும் நீரும் கூவிக்கொண்டு இங்கு அத்தனை என்னுயிர் நோவமிழற்றேன் மின் குயிர்பேடைகான் என்னுயிர் கண்ணவிரானே நீர் வர கூவுகிறீர் என்னுயிர் கூவி கொடுப்பார்க்கும் இத்தனை வேண்டுமோ. இந்த பாசுரத்துல நடுவில் அழகா ஒரு விஷயம் இருக்கு, என்னுயிர் கண்ணவிரானே என்னுடைய உயிருக்கு உயிரான கண்ணவிரானை அப்படிங்கிற, கண்ணவிரான் பிரிஞ்சிருந்தா கூட தன்னுடைய உயிருக்கு உயிராக இருக்கான், அதாவது உங்களுக்கு இன்னுயிர் சேவல் இருக்கா மாதிரி எனக்கு என்னுயிர் கண்ணவிரான், அந்த கண்ணவிரான் வருவதற்கு நீங்க கூவவில்லையே, என்னுயிர்னா எனக்கு பிராணன் அர்த்தம். அதுக்கு சாக்ஷாத்மா அழகா சொல்றார், பசுக்களுக்கு திருணம், மனுஷர்களுக்கு அன்னம், தேவர்களுக்கு அமிர்தம், இவளுக்கு கிருஷ்ணன் அப்படின்றார் அழகா. நமக்கெல்லாம் உயிர் எது அப்படின்னா ஆகாரம் தான் உயிர், ஏன்னா ஆகாரம் சாப்பிட்டாதான் நம்ம உயிர் வாழ முடியும். அப்ப நமக்கெல்லாம் உயிர் எதுன்னா ஆகாரம், தேவர்களுக்கு உயிர் எதுன்னா அமிர்தம், மிருகங்களுக்கு பசுமாடுகளுக்கு உயிர் எது அப்படின்னா புல்லு அப்படின்னு இருக்கும். அப்ப இவளுக்கு உயிர் எது அப்படின்னு கேட்டானா கண்ணனா, ஏன்னா கண்ணன் நினைவுதான் இவ்வளவு உயிரே இருக்கு. நாம ஆகாரம் சாப்பிடாட்டா நமக்கு எப்படி உயிர் நிற்காதோ அந்த மாதிரி கண்ணன் நினைவு இல்லாட்டா இவளுக்கு உயிர் நிற்காதான். அப்படி கண்ணனே உயிராக கொண்டவள், அதான் என்னுயிர் கண்ணவிரான். ஏன்னா எல்லாம் கண்ணனிரே, என்ன உண்ணும் சோறு பருகுநீர் தின்னும் வெற்றிலையும் எல்லாம் கண்ணன். அப்படிப்பட்ட கண்ணவிர ஆணை கிருஷ்ணனாய் அவதரித்து பெண்களுக்கு தன்னை சேஷமாக்கின மகோபகாரனை கிருஷ்ணனாக அவதாரம் பண்ணி பெண்களுக்காகவே நான் பிறந்தவன் அப்படிங்கிற ஊருக்கெல்லாம் காட்டி கொண்டு இருக்கக்கூடிய கண்ணவிரான், அந்த கண்ணவிரான் இப்ப என்னை பிரிந்திருக்கிறான், அவனை வருவதற்காக நீங்கள் கூவவில்லையே அப்படின்னு. என்னை கூவி கொடுப்பார்க்கும் இத்தனை வேண்டுமோ, இத்தனை வேண்டுவதன்று வந்தோ அன்றில் பேடைகாள் எத்தனை நீரும் நும் சேவலும் கரைந்து எங்குதிர் வித்தகன் கோவிந்தன் மெய்ய நல்லன் ஒருவருக்கும் அத்தனையாம் இனி என்னுயிர் அவன் கையதே. பக்கத்துல அன்றில் பட்சிகள் இருக்கு, குயில் பட்சிகள் போல அன்றில் பட்சிகள் இருக்கு. சரி, குயில் பட்சிகள் வேணா இப்படி இருக்கட்டும், அண்டிகள் பட்சிகளாவது பேசாம இருந்தா பரவாயில்ல அப்படின்னா அந்த அன்றில் பட்சிகள் இந்த குயில்களுக்கும் மேல இருக்கான். குயில்கள் அமையாதோ நீங்களும் வேணுமோ அப்படிங்கிற அன்றில் பட்ச பார்த்து ஏற்கனவே குயில் படாபாடு படுத்தின்னு இருக்கு. சரி, இனிமே குயிலை பார்க்க வேண்டாம், பேச வேண்டாம், ஒன்றும் பண்ண வேண்டாம். பார்த்தா பக்கத்துல அன்றில் பட்சிகள் இப்படி இருக்குன்னு கேட்டானா, எத்தனையின் நீரும் நும் சேவலும் கரைந்து ஏங்குதீர் அப்படின்னு. அன்றிலும் நீர்னா அன்றில் பெண்கள், அதுக்கப்புறம் அன்றிலே ஆண் பட்சிகள், இதெல்லாம் சேர்ந்திருந்து ரொம்ப உள்ளம் உருகி ரொம்ப ஏக்கத்தோடு கூட கூவி கொண்டிருக்கின்றன. அப்போ அந்த அன்றில்களை பார்த்து சொல்கிறார், அன்றில் பேடைகளே இத்தனை வேண்டுவதென்று இத்தனையும் வேணுமா? ஐயோ, என் உயிரை கூவி கொடுப்பதற்கு நீங்கள் இத்தனை பிரயாசம் பண்ண வேணுமா ஏன் அப்படின்னு கேட்கிறான். உடனே அந்த அன்றில் பட்சி எல்லாம் சொல்றதான், அப்படி இல்லை, நீயே இவ்வளோ கஷ்டப்படுற, கண்ணபிரான் நீ எப்படி அவனை பிரிந்து கஷ்டப்படுகிறாயோ அந்த மாதிரி அவனும் உன்னை பிரிந்து வியசனத்தில்தானே இருப்பான், அவனே வரமாட்டானோ, வரும் வலையும் நீ பொறுத்திருக்க மாட்டாயோ அப்படின்னு கேட்டா, வித்தகன் கோவிந்தன் மெய்ய நல்லன் ஒருவருக்கும், அவன் மகாவித்தகன், சாதாரணமானவன் கிடையாது, மகாவித்தகன், மகாவித்தை செய்யக்கூடியவன் கோவிந்தன், அவன் யாருக்குமே மெய்யனில்லை, அவன் ஒரு நாளும் வரவே மாட்டான் அதுல சந்தேகம் இல்லை. அதனால இனிமே என்னன்னு கேட்டா, இனி என் உயிர் அவன் கையதே, என்னுடைய அவன் வருகைன்னு ஒண்ணு கிடையாது இல்லையோ, ஆகையினாலே என் உயிரானது அவன் கையில தான் இருக்கு மொத்தமுமே,
முடிந்து விட்டது, அவன் இல்லைன்னா என் உயிர் முடிந்து விட்டது அப்படின்னு அர்த்தம், வேற வழியே கிடையாது என்பதாக சொல்லுகிறாள் பிள்ளாஞ்சி சுக்தி. அன்றில் பேடைகள் நீரும் நும் சேவலும் கரைந்து ஏங்குதிர், என்னுயிர் கூவி கொடுப்பார்க்கும் இத்தனை வேண்டுவதில்லை. நீங்க ரெண்டு பேரும் இப்போ கரைந்து ஏங்கி கொண்டிருக்கிறீர்களே, முன்னாடி குயில் பேடைகளை விட இந்த அன்றில் பேடைகள் இன்னும் தாபத்தை அதிகமாக்குகின்றன அப்படின்னு இந்த பாசுரத்தினுடைய சாரம். எப்படின்னு கேட்டானா, குயில் பேடைகள்லாம் எப்படின்னு கேட்டானா அதை கூவி கொண்டிருக்கின்றன, மிழற்றேன் மீன் கூவ வேண்டாம் சொன்ன. அன்றில்லாம் நீரும் நுண் சேவலும் கரைந்து ஏங்குதிர் அப்படின்னா ரொம்ப ஏக்கத்தோடு கூட கூவி கரைதல் அப்படின்னா இங்கு கூவுதல் அப்படின்னா, கரைந்து ஏங்குதிர் அப்படின்னா கூவிக்கொண்டே அவைகள் ஏக்கத்துடன் இருக்கின்றன அப்படின்னு ரொம்ப ஏக்கத்தோடு. அதாவது எப்படின்னு கேட்டானா, சாதாரணமாக பாட்டு பாடுதல் அப்படின்னு ஒண்ணு இருக்கட்டும், ஒரு ஆணும் பெண்ணுமாக ரொம்ப ஏக்கத்தோட சேர்ந்திருந்து பாட்டு பாடுதல் அப்படின்னும் போது அது எப்படி உள்ளத்தை உருக்கும்படியாக இருக்குமோ அந்த மாதிரி என் உள்ளத்தை உருக்கும்படியாக மிகவும் கரைந்து பரஸ்பர ஸ்நேகதாரையாலே திரவிபூதர்களாய் இயங்கா நிற்கிறீர்கள், கத்கதத்வனி பண்ணா நின்றீர்கள், விரகதத்தையான எனக்கு இவையெல்லாம் தத்த நாராச்ச வருஷங்கள் அன்றோ அப்படின்னு. நான் ஏற்கனவே விரகத்துல இருக்கேன், அவையாவது எம்பெருமான் திருநாமத்தை பாடுகின்றன மாத்திரம்தான் அந்த குயிலாவது, நீங்கள் இன்னும் கரைந்து ஏங்கி கொண்டிருக்கிறீர்கள், ரொம்ப ரொம்ப ஏக்கத்தோடன் கூட கரைந்து கொண்டிருக்கிறீர்களே நீங்கள் எல்லாரும். அதை அதாவது என்ன கேட்டா, வாய் வார்த்தையிலே மாத்திரம் இல்லாமல் அந்த பட்சிகளுடைய பார்வை, அந்த பட்சிகளுடைய ஏக்கம், அது எல்லாமே உடம்பிலே தெரிகிறதாம், அந்த பட்சிகளுடைய பிரணயம் எல்லாமே அதனுடைய உடம்பிலே தெரிகிறதாம், அதை பார்த்து எனக்கு இன்னும் தாபம் அதிகமாகிறது அப்படின்னு சாதிக்கிறார். இப்போ பிள்ளாவுடைய சிசுக்தி, நீரும் நுண் சேவலும் கரைந்து ஏங்குதிர், என்னுயிர் கூவி கொடுப்பார்க்கும் இத்தனை வேண்டுவதில்லை என்று சொல்ல அப்படின்னு நாயகி சொல்லுகிறார். அவையும் உன்னோடுள்ள கலவியே தாரகமாய் இருக்கிறவன் ஒரு க்ஷணம் உன்னை பிரியும் அளவில் அவனை இங்கனே கொடுமை சொல்ல வேணுமோ, தானே வருகிறான் இரே என்று சொல்ல. கண்ணபிரணபதியும் அப்படி சொல்ற, அவன் ஒரு க்ஷணம் உன்னை பிரிந்து இருக்க மாட்டானே, அவனே தானே வருவானே, நீ பிரிந்து கஷ்டப்படுற மாதிரி அவனும் கஷ்டப்படுவானே அப்படின்னு அந்த பட்சி சொல்லித்தான். அதுக்கு பதில் சொல்றார், அவன் அங்கனே பிரணய சுபாவனை போலே இருக்கும் அத்தனைகான், அவன் ஒருவருக்கும் மெய்யாக சிநேகி அல்லன், அவன் பிரணய சுபாவனை போல இருப்பான், உண்மையில பிரணய சுபாவம் கிடையாது. ஆன பின்பு அவன் வருகை என்று ஒரு பொருள் உண்டோ, அவன் வருவான்னு ஒண்ணு உண்டான, ஆன பின்பு என் உயிரானது முடிந்ததிரே என்கிறாள். இனி என் உயிர் அவன் கையில தான், அவன் வரலன்னா என் உயிர் முடிஞ்சுடுத்து அப்படின்னு தான் அர்த்தம். அப்போ அத்தனையாம், இப்ப பாசுரம் பார்க்கலாம். இத்தனை வேண்டுவதன்று அந்தோ அன்றில் பேடைகள், அன்றில் பேடைகளே இங்கேயும் பெண் பக்ஷியில சொல்ற, இத்தனை வேண்டுவதோ, இத்தனை காரணம், இத்தனை படாபாது படணுமா நீங்களும் அப்படிங்கிறார். அந்தோ அந்தோன்னா ஐயோன்னு அர்த்தம், அதாவது ஐயோ நான் என்ன பண்ணுவேன், அந்த குயிலை காட்டிலும் இன்னும் மோசமாக இவை என்னை தபிக்க செய்கின்றனவேங்கிற அர்த்தத்தில் சொல்றார். என்னன்னு கேட்டா, எத்தனை நூறும் நும் சேவலும் கரைந்து ஏங்குதீர், நீரும் உன்னுடைய நும் சேவலும் சொல்ற பாருங்க, நீரும் உமக்காகவே இருக்கக்கூடிய சேவல், அந்த சேவலுக்காகவே இருக்கக்கூடிய நீங்கள், நீங்கள் ரெண்டு பேரும் எத்தனை கரைந்து ஏங்குதீர், எனக்காக இத்தனை பாடுபடணுமா, கண்ணன் தானே வருவானே, நீயே கஷ்டப்பட்டு இருக்கேன்னு பட்சிகள் சொல்லச்ச. வித்தகன் கோவிந்தன் மெய்யனல்லன் ஒருவர்க்கும், அவன் மகாவித்தகன், சாதாரணமானவன் கிடையாது, அப்படி மகாவித்தகனான கோவிந்தன், வித்தகன்னா விஸ்மயனீயன் அப்படிங்கிறார், ஆச்சரியமானவன் அப்படின்னு அர்த்தம். என்ன ஆச்சரியம் அப்படின்னு கேட்டான்னா, முன்னாடி ஒண்ணு சொல்றார், பத்துடை அடியவர்க்கு எளியவன் பிறர்களுக்கு அரிய வித்தகன் அப்படின்னு ஆழ்வாரே சொல்றாரோ இல்ல, முதல்ல பக்தியோட இருக்கிறவர்களுக்கு ரொம்ப சுலபமாக இருக்கக்கூடியவன், பக்தி இல்லாதவர்களுக்கு அரியனாக அப்படிப்பட்ட ஆச்சரியமானவன், பத்துரை அடியவருக்கு எளியவன் பிறர்களுக்கு அரிய வித்தகன் அப்படின்னா மகா ஆச்சரியமாக சில பேருக்கு எளியனாகவும் சில பேருக்கு அரியனாகவும் இருக்கிறான் அப்படின்னா. இப்ப இந்த பாசுரத்துல வித்தகன் சொல்றது என்ன அப்படின்னு கேட்டா, இப்ப கிருஷ்ணாவதாரத்துல கதை மாறி போடுத்தா, பத்துரை அடியவர்களுக்கு அரியவனாக இருக்கான், நான் பக்தர்களுக்கு கூட அவன் ரொம்ப எளியவனாக தான் இருக்கணும், ஆனால் பிறர்களுக்கு அரிய வித்தகனா இருந்தவன் இப்போது ஆசிரியர்களுக்கு அரிய வித்தகனா இருக்கிற அணே அப்படிங்கிறார். இப்ப நமக்கு கூட
அவன் அறிவனாக ஆகிவிட்டானே, மற்ற பேருக்கு ஆற மாதிரி நமக்கும் ஆகிவிட்டானே. அப்போ அவன் எப்படிப்பட்ட வித்தகன் பார்க்கணும், இன்னும் பெரிய வித்தகனா இருக்கணும். ஏன்னு கேட்டானா, இப்படிப்பட்ட மாயா இருந்தா நமக்கும் கூட திடீர்னு பார்த்தா சுலபனா இருக்கான், நம்ம கூட கலந்து இருக்கான், திடீர்னு பார்த்தா நம்மை விட்டு விடுகிறானே அப்படின்னு சொல்ற. அதனால அப்படிப்பட்ட வித்தகன் அவன் மெய்யனல்லன், ஒருவருக்கும் உண்மையிலே மெய்யனாகவே யாருக்கும் ஸ்நேகியல்லன் அப்படிலாம் சொல்ற. அவன் பிரணய சுபாவனை போலே இருக்கும் அத்தனைதான், அவன் ஒருவருக்கும் மெய்யனாக ஸ்நேகியல்லன். அத்தனையாம் இனி என்னுயிர் அவன் கையதே, இனி என்னுயிர் அவன் கையதேயாம் அத்தனை அப்படின்னு வச்சுக்கோங்க. இனிமே என்னுயிர்ங்கிறது அவன் கையில இருக்கிறதா, அவ்வளவுதான், வேற எதுவுமே கிடையாது. அவன் கையதேயாம் அத்தனை, அவன் கையிலே இருக்கக்கூடியது என்பதுதான், வேற எதுவுமே கிடையாது அப்படின்னு அர்த்தம் வச்சுக்கணும். ஆனவென்பு என்னுயிரானது முடிந்ததிரே அத்தனை அப்படின்னா அவ்வளவுதான், இனிமே வேற எதுவுமே கிடையாது, வேற பேச்சே கிடையாது. பிராணனுக்கு இது ஒழிய வேறு கதி இல்லை, என் பிராணன் அவன் கையில இருக்கு, அவன் நினைச்சா உண்டு, வந்தா உண்டு, இல்லாட்டா இல்ல, முடிஞ்சு போச்சு, வேற எதுவுமே கிடையாது அப்படின்னு அர்த்தம். அதனாலே அத்தனையாம் இனி என்னுயிர் அவன் கையதே, அவன் கையதே எனதாருயர் அன்றில் பேடைகாள் எவம் சொல்லி நீர் குடைந்தாடுதேர் புடை சூடவே, தவம் செய்தில்லா வினையாட்டியேன் உயிர் இங்கு உண்டோ, எவம் சொல்லி நிற்றும் நும் ஏங்கு கூக்குரல் கேட்குமே. இந்த அன்றில் பேடைகள், அடுத்த சில அன்றில் பட்சிகள், அதுல பேடைகள் பெண்கள் என்ன பண்ணித்தும் கேட்டா, முன் சொன்ன மாதிரியாக கூவுகின்றன அப்படிலாம் மாத்திரம் இல்லாமல், நீர் குடைந்து ஆடுதிர் அப்படின்னா குடைந்து ஆடிக்கொண்டிருக்கின்றன, ஆடுதல் அப்படின்னா சேர்ந்திருத்தல் அப்படின்னு அர்த்தம். திருப்பாவிலே வந்திருக்கோம், நீர் ஆட போதுவீர்னு. குடைந்து ஆடுதிர் அப்படிங்கன்னா பரஸ்பரம் ரொம்ப பிரேமத்தாடு கூட பரஸ்பரம் தழுவிக்கொண்டு, அந்த பட்சிகள்லாம் தன்னுடைய முகத்தை பெண் பட்சிகளுடைய முகத்தோடு சேர்த்து வைத்து கொண்டு, தன்னுடைய வாயை பெண் பட்சிகளுடைய வாயோடு சேர்த்து வைத்து கொண்டு குடைந்து ஒன்றுக்கொன்று சேர்ந்து இருக்கின்றன. அதை பார்த்தால் இவளுக்கு இன்னும் தாபம் அதிகமாயின்றிருக்கு அப்படின்னு. அப்போ அதுல அருளி செய்கிற பாசுரம், அன்றில் பேடைகளே அவன் கையதே எனது ஆறுயிர், எனது ஆறுயிர் இருக்கிறது, அது அவன் கையிலே தான் இருக்கிறது. எவம் சொல்லி நீர் குடைந்தாருதே புடை சூழவே அப்படி இருக்கச்ச, நீங்கள் வந்து எல்லாரும் இருக்கும்போது பார்த்து கொண்டிருந்து எவம் சொல்லி ஏதேனும் சில வார்த்தைகளை எல்லாம் சொல்லி கொண்டு குடைந்து ஆடிக்கொண்டிருக்கிறீர்களே, புடை சூழவே, எத்தனையோ பட்சிகள்லாம் இருக்கு, எல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது சுற்றிலும் பரிசரத்திலே எல்லாம் இருக்கும்போது நீங்கள் ஆடிக்கொண்டிருக்கிறீர்கள், சந்தோஷமாக ஆடிக்கொண்டிருக்கிறீர்கள். நான் பிரணயத்திலே தாபத்திலே கஷ்டப்பட்டு இருக்கும்போது நீங்கள் அதற்கு மேலே சிங்கார சேஷ்டைகள்லாம் பண்ணிக்கொண்டு என்னுடைய கண் எதிரே நிற்கிறீர்களே, தீனையான என் பக்கலிலே நீங்கள் தயை பண்ணி இதையெல்லாம் தவிர்க்க கூடாதா? நான் எப்படி இருக்கேன்னா, தவம் செய்தில்லா வினையாட்டியே, நான் தவமே செய்யாதவள், பாக்கியம் பண்ணாதவள், வினையாட்டியேன் பாபம் பண்ணவள், அதான் கண்ணனை பிரிந்து இருக்கிறேன். என்னுடைய உயிர் இங்கு உண்டோ, இனி எனக்கு உயிர் இங்கு இருக்கு அப்படின்னு ஏதாவது உண்டா? எவம் சொல்லி நிற்றும், நான் என்ன சொல்லி நிற்பேன், என்ன சொல்லி தரிப்பேன், ஏனும் ஏங்கு கூக்குரல் கேட்குமே. நீங்கள் ஏங்கிக் கொண்டே இருந்து செய்யக்கூடிய கூக்குரல் இருக்கொள்ளியோ, அழகான துவனி, அதை கேட்டுமே, அதை கேட்டும் நான் இங்கு உண்டோ, என் உயிர் இங்கு உண்டோன்னு வச்சுக்கணும். அதாவது அன்றில் பேடைகள், இப்ப முதல்ல பிள்ளாண்டி இதை பார்த்துருங்க, எம்பெருமானோடு கலந்து பரிமாறுகைக்கு பாக்யஹீனையான என் உயிர் தவம் செய்தில்லா வினையாட்டியேன்னு சொன்னாருல்லையோ, பாக்கியம் இல்லைங்கிற மாத்திரம் இல்ல, பாபமும் பண்ணியிருக்கேன். பாக்கியம் இல்லை அப்படின்னா என்ன கேட்டா, கண்ணனோடு சேர்ந்து வாழ்வதற்கான பாக்கியம் இல்லாமல் இருக்கக்கூடியவள், வினையாட்டியேன் பாபம் செய்தவள் அப்படின்னா என்ன கேட்டா, அந்த விரக தாபம் அதிகரிக்கும்படியாக உங்களை எல்லாம் தோட்டத்திலே வைத்துக் கொண்டு உங்கள் துணியை கேட்டு என்னுடைய விரக தாபம் அதிகமாகும்படியாகும்படியாக பாபம் பண்ணினவள் அப்படின்னு அர்த்தம். அப்படிப்பட்ட என்னுடைய உயிர் இங்கே உண்டோ ஏன்னு கேட்டா, நும் ஏங்கு கூக்குரல் கேட்டுமே, நீங்கள் ஏங்கி கொண்டு இருக்கக்கூடிய கூக்குரல், உங்களுடைய துணி ஏக்கத்துடன் இருக்கக்கூடிய உங்களுடைய துணியை கேட்டப்புறம் கூட என் உயிர் இங்கே இருக்குமா அப்படின்னு. எம்பெருமானோடு கலந்து பரிகாரியைக்கு பாக்கியஹீனையான என் உயிர் நும் ஏங்கு கூக்குரல் கேட்டு மயங்கி கிடங்க செய்து அதன் மேலே ஏதேனும் சொல்லிக்கொண்டு என் குடைந்து ஆடுகிறீர்கள் என்று என் அருகேன் என்று என்கிறாள். இப்படி ஏற்கனவே என்னுடைய உயிர் இங்கே இல்லை,
நீங்கள் அதுக்கு மேல எவம் சொல்லி நீர் குடைந்து ஆடுகிறீர், அதுக்கு மேல நீங்கள் என்ன பண்றங்க அப்படின்னு கேட்டானா, இன்னும் குடைந்து ஆடிக்கொண்டிருக்கிறே சில பிரணய சேஷ்டைகளை எல்லாம் பண்ணி கொண்டிருக்கிறீர்களே எல்லாரும் இருக்கும் பொழுது அப்படின்னா, அவன் கையதே எனதாரு இயர் அன்றில் பேடைகள், அன்றில் பேடைகளே பெண் பட்சிகளே எனது ஆருயிர் அவன் கையிலே தான் இருக்கிறது அப்படின்னு போன பாசுரத்துல சொன்ன விஷயம்தான். அவன் கையிலே எனது ஆருயிர், அப்புறம் தவம் செய்தில்லா வினையாட்டி ஏன் உயிர் இங்கு உண்டோ, நான் தவம் எதுவும் பண்ணாதவள், பாக்கியம் பண்ணாதவள் கண்ணனோடு சேர்ந்து வாழ்வதற்கு, அது மட்டுமல்லாமல் உங்களாலே தாபம் அதிகமாகும்படியாக பாபம் பண்ணினவள், அப்போ அப்படிப்பட்ட நான் என்னுடைய உயிர் இங்கு உண்டோ ஏன்னு கேட்டானா, நும் ஏங்கு கூக்குரல் கேட்டுமே, நீங்கள்லாம் ஏக்கத்தோடு செய்யக்கூடிய அந்த கூக்குரல் இருக்கொல்லியோ, அந்த கூக்குரல் கேட்டும் என் உயிர் இங்கே இருக்குமா, அது என் வசம் இல்லாமல் போய்விட்டதே. அப்போ எவன் சொல்லி நிற்றும், நான் எத்தை சொல்லி நிற்போம், ஏதா ஒன்றை பற்றி கொண்டு நிற்கலாம் இல்லையா, அப்போ உங்களுடைய குரலை பற்றி கொண்டு நிற்கலாம்னா அதுவும், உங்களை பார்த்து கொண்டு நிற்கலாம்னா அதுவும் நடக்கலையே, ஏன்னா நீங்கள் இப்படி பிரணய சுவாவத்திலே கூவிக்கொண்டு இருக்கிறீர்களே. அப்ப ஏதா ஒரு வாங் மாத்திரத்தாலே சொல்லுகைக்கு ஒரு அவலம்பனம் இல்லை, ஏதோ வாக்காலையாவது ஏதாவது சொல்லிட்டு இப்படியே உயிர் வாழ்ந்துட்டு இருக்கலாம்னா அதுக்கும் எந்த வழியும் இல்லை. அப்போ எவம் சொல்லி நீங்கள் என்ன பண்ணி கொண்டிருக்கீங்களா, எவம் சொல்லி நீர் குடைந்த அடுதீர், எவம் சொல்லி அப்படின்னா ஏதாவது பிரணய வார்த்தைகளை சொல்லி நடத்தும், நீங்களும் ஏதோ ஒரு பிரணய வார்த்தைகளை எல்லாம் சொல்லி கொண்டு குடைந்து ஆடிக்கொண்டிருக்கிறீர்கள். குடைந்து நீராடுவான் அப்படின்னு சொல்றாரோ இல்லையோ, குள்ள குளிர குடைந்து நீராடாதே பள்ளி கெடுத்தியோ அப்படிங்கிறதுக்கு ரெண்டு அர்த்தம் சொல்றான். யமுனா நதியிலே நீராடாமல் பள்ளி கெடுத்தி பள்ளி கொண்டிருக்கிறாயான்னு ஒரு அர்த்தம். இன்னொன்னு நீராட்டம்னா கிருஷ்ணானுபவம், அது கிருஷ்ணானுபவத்தை சாதாரண நீராட்டம் இல்ல, குள்ள குளிர குடைந்து நீராட்டம் அப்படிங்கிறார். அந்த மாதிரி இங்க சொல்லுங்க, இங்க பாருங்க, பரஸ்பரம் சரீரத்துக்குள்ளே பிரவேசிப்பாரை போல அந்யோன்ய வதனங்களை அந்யோன்யம் உர பக்ஷா தேவயவங்களுக்குள்ளே நுழைத்து கொண்டு சம்ஸ்லேஷத்தை பண்ணி பட்சிகளுடைய ஆலிங்கனம் கொள்ளும், அந்த ஆலிங்கனத்தை எல்லாம் பண்ணி பட்சிகள் பரஸ்பரம் முகம் கொடுத்து முகம் சாய்த்து கொண்டு இப்படி எல்லாம் சேஷ்டைகள் சிங்கார சேஷ்டைகள் பண்ணி கொண்டிருக்கின்றன. அப்போ எவம் சொல்லி அந்த சிங்கார சேஷ்டைக்கு ஏற்றதான மதுரை வார்த்தைகளை எல்லாம் வேற சொல்லி கொண்டிருக்கின்றன. அப்படி எவம் சொல்லி நீர் குடைந்தாடு தேர் புடை சூழவே, இத்தனை பரிசரத்த நடுவுரே இந்த மாதிரி ஏதேனும் சொல்லி கொண்டுட்டார் புள்ளா நழகா, என்ன நல்ல பிரணய ரசமான மதுரை வார்த்தைகள்லாம் ஒண்ணு கொண்டு பேசிட்டு இருக்கான். இப்படி சாக்ஷாத் சுவாமி சொல்லும் போது எவம் சொல்லி ஏதேனும் ஒரு பிரணய சரச உக்திகளை சொல்லி கொண்டு ஆசக்தி அதிசயத்தாலே குடைந்தாடுகீர் அப்படின்னு, நீங்க ஏதோ நல்ல நல்ல பிரணய வார்த்தைகள் எல்லாம் சொல்லிக்கொண்டு ஆனந்தமாக சந்தோஷமாக ஆலிங்கனம் பண்ணி கொண்டு இருக்கிறீர்களே அப்படின்னு, தன்னுடைய கஷ்டத்தை என்னை இப்படி எல்லாம் கஷ்டப்படுத்துகிறீர்களே, உங்கள் ஏங்கு கூக்குரல் கேட்டப்புறமே என் உயிர் இங்கே கிடையாது அப்படி இருக்கச்சு, அதுக்கு மேல நீங்க இந்த பிரணய சேஷ்டங்களை பண்ணும்போது என் உயிர் இருக்க முடியுமா, தீனையான என் பக்கல் தயை பண்ணி இத்தை தவிரலாகாதோ, அப்ப எங்கிட்ட தயை பண்ண வேண்டாமா, அதாவது உங்களுடைய பிரணய கூஜித ஆகர்ணன மாத்திரத்திலே நான் விஹ்வல பிராணையாய் இருக்க, நீங்க கூவும் போதே என் பிராணம் போயிடுத்துன்னு இருக்கச்ச, அதில் மேலே இத்தனை சிங்கார சேஷ்டிதங்களையும் என் கண்ணெதிரே செய்ய வேணுமோ அப்படின்னு தாற்பயத்தை சாக்ஷாத் சுவாமி சாதிச்சிருக்கார். ஆக நீங்கள் எதற்காக இப்படி எல்லாம் என்னை படுத்துகிறீர்கள் என்பதாக சொல்லுகிறார். மூணு பாசுரம் பார்த்துட்டு நம்ம இப்ப வந்து அடுத்த ஸ்லோகம் பார்க்கலாம். பிராணத்வாத் அத்புதத்வாத் அபிச சுவிதிதத்வேன பவ்யத்வயோகாத் லக்ஷ்மி வக்ஷஸ்கபாவாத் ரகுகுல ஜனநாத் நீலரத்னாபமூர்த்தியா கிருஷ்ணத்வாத் அப்ஜத்ருக்த்வாத் பரமபதிதயா சேஸ்வரம் சம்ஸ்ரிதானாம் ஊசே தீமாஞ்சடாரிஹி ஸ்வகுணகரிம சம்ஸ்மாரகம் சர்வதரிசி. எம்பெருமானவன் ஸ்வகுணகரிம சம்ஸ்மாரகன், தன்னுடைய குணப்பெருமையை நினைக்க பண்ணுபவன் இந்த பட்சிகள் மூலமாக மற்றும் பலதின் மூலமாக தன்னுடைய குணங்களை எல்லாம் ஸ்மரிக்கும்படி பண்ணுபவன் அப்படிங்கிற விஷயத்தை இந்த திருவாய்மொழியை சொல்லுகிறார். இந்த முதல் பாட்டுல
பிராணத்வாது எம்பெருமான் தான் பிராணனாக, ஏன்னா என்னுயிர் கண்ணபிரானை நீர்வர கூவுகிறீர் அப்படின்னு சொல்றாள் இல்லையோ, அங்க கண்ணபிரானை சொல்லும் போது என் உயிர் கண்ணபிரான் அப்படின்னு தன்னுடைய உயிராக சொல்றபடினாலே, பிராணத்வாது பிராணனாக இருக்கிறபடினாலே, உயிருக்கு உயிராக இருக்கிறபடினாலே, அத்புதத்வாது இரண்டாவது வாசத்துல வித்தகன் கோவிந்தன் அப்படின்னு தானே சொல்றார். கோவிந்தன் வித்தகன், வித்தகன்னா ஆச்சரியமானவன் அப்படின்னு அர்த்தம். அங்க ஆச்சரியமானவன் அப்படிங்கிற அப்படின்னு முன்னாடி சொல்லும் போது அங்க எந்த அர்த்தத்துல சொன்னார் அப்படின்னு கேட்டான்னா, அவன் இனி வரமாட்டான், ஏன்னா எனக்கும் சுலபனாக இல்லாதபடி அவன் நினைச்சா சுலபனாக இருப்பான், அவன் நினைக்கல வேண்டாம் அப்படின்னா அவன் என்னை விட்டுட்டு துர்லபனாக போயிடுவான், அத்தனை ஆச்சரியம் சொன்னார். ஆனா இந்த பாசுரத்துல இங்கே ஸ்லோகத்துல பொதுவாக அவன் வித்தகன் ஆச்சரியமா இருக்கிறபடினால எம்பெருமானுடைய அந்த ஆச்சரிய சுபாவத்தை அனுசந்திக்கும்படி இருக்கான். அபிச்ச சுவிதித்தத்வேன பவ்யத்வயோகாது, அது மாத்திரம் இல்லாமல் சுவிதித்தன் அப்படின்னா மிகவும் நன்றாக அதி பிரசித்தனாக இருக்கக்கூடியவன் அப்படின்னு அர்த்தம். அதாவது அவன் கையதே எனதாருயர் அன்றில் பேடைகள் அப்படின்னு சொல்றாள், என் உயிர் எல்லாம் அவன் கையில தான் இருக்கு, இது உங்களுக்கு தெரியாதா, இது தெரிஞ்ச விஷயமாச்சே, அன்றில் பேடைகள் என் உயிர் என் ஆருயிர் எனது ஆருயிர் அவன் கையதே அப்படின்னு, அவன் கையதே அதுக்கு சாட்சாத் வியாக்கியானம் சொல்லும் போது கையதே என்று பிரசித்தி அதிசய தியோதகம், காமினி என்றால் அவளுடைய பிராணன் காந்தனுடைய கையிலேயே இருப்பது, இவ்வர்த்தம் உங்களுக்கு விற்பன்னம் அன்றோ அப்படின்னு அன்றில் படையல் கிட்ட சொல்றாளாம், எனது ஆருயிர் அவன் கையதே, எனதாயிரம் அவன் கையில தான் இருக்கு, இது உங்களுக்கு தெரியாதான்னு அர்த்தம், எனதாயிரம் அவன் கையில தானே அப்படின்னா அவன் கையில தான் இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியாதா, ஒரு நல்ல காமினியினுடைய உயிரானது அந்த காமுகன் கையில இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியாதா, அது உங்களுக்கு தெரியாதுன்னு சொல்ல முடியாதே, ஏன்னு கேட்டால் நீங்களும் பரஸ்பரம் இன்னுயிர் சேவலும் நீரும் அப்படின்னு சொல்ற மாதிரியாக அந்த பேடைகளும் அங்க நீங்களுமாக பரஸ்பரம் உயிருக்கு உயிராகத்தானே நீங்கள் இருக்கிறீர்கள், அதனால உங்களுக்கு இந்த விஷயம் தெரியாது இருக்க முடியுமா, இது நன்கு தெரிந்த விஷயமாயிற்று அப்படின்னு அவன் கையதே எனதோ அறியுங்கிறது ரெண்டாவது பாட்டிலே கடைசியில இருக்கு, மறுபடியும் திருப்பி சொல்லும் போது இது தெரிஞ்ச விஷயமாச்சே, இது கூட உங்களுக்கு தெரியாது, அப்படி இருக்கும்போது நீங்கள் கூவி கூவி என் உயிரை முடிக்கிறீர்கள், அது மட்டும் இல்லாமல் சிங்கார சேஷ்டைகளை எல்லாம் பண்ணுகிறீர்கள் அப்படின்னு சொல்றபடினால, அபிச்ச சுவிதி தத்வேன மிகவும் விதித்தன் மிகவும் பிரசித்தமாக இருக்கக்கூடியவன் ஆசிரியர்களுடைய பிராணன் அவன் கையிலே அப்படிங்கிறது ரொம்ப பிரசித்தமாக எல்லாருக்கும் தெரியும்படியாக இருக்கக்கூடியவன் அப்படிங்கிறது இந்த மூணாவது பாசுரத்தினுடைய சாரம். இப்படி கண்ணனுடைய கல்யாண குணங்களை சொல்லி அந்த கல்யாண குணங்களை ஸ்மரிக்க பண்ணுபவன் சுவகுண கரிம சம்ஸ்காரகமாக இவன் இருக்கிறான் என்பதை சர்வதரிசி சட அரிகி சர்வஜனான சுவாமி நம்மாழ்வார் இந்த திருவாய்மொழியிலே அருளி செய்கிறார். ஆழ்வார் எம்பெருமானார் தேசிகன் திருவடிகளே சரணம்.